Hi all, welcome to Naan Mudhalvan competitive exam. So நான் உங்கள் பிபின்ராஜ். இன்னைக்கு நாம வந்து upcoming notification என்னென்ன இருக்கு சோ அத பத்தி தான் பார்க்க போறோம். அதுலயே வந்து ரீசன்ட்டா வந்து RRB NTPC notification பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ RRB NTPC notificationல என்னென்ன கொடுத்திருக்காங்க, சோ எவ்வளவு vacancies இருக்கு, எவ்வளவு ஸ்கேல் பே, இது எல்லாமே நாம வந்து இந்த வீடியோல பார்க்கலாம், டீடைலா பார்க்கலாம். சோ எப்போ வந்து notification ஓபன் ஆகுது, எப்போ வந்து க்ளோஸ் ஆகுது, சோ யார் யார் இதுல eligible அப்படின்ற விஷயம் எல்லாமே இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தலாம். சோ இத பாத்தீங்க அப்படினா ரெண்டு கேட்டகரியா கொடுத்திருக்காங்க. NTPC பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேட்டகரியா கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து கிராஜுவேட் லெவல், இன்னொன்னு அண்டர்கிராஜுவேட் லெவல் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரெண்டுத்துக்குமே பாத்தீங்க அப்படினா மினிமம் ஒரு பேசிக் டிகிரி குவாலிஃபிகேஷன் வேணும். சரிங்களா? சோ இது வந்து ரொம்ப முக்கியம். இது ரெண்டு கேட்டகரிக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சோ எவ்வளவு வேகன்சி கொடுத்திருக்காங்க கிராஜுவேட் லெவல்லயும் அண்டர்கிராஜுவேட் லெவல்லயும் பாத்தீங்க அப்படினா சோ கிராஜுவேட் லெவல்ல ஓவராலா 8113 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதுல பாத்தீங்க அப்படினா 5 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. சோ என்னென்ன இது பாத்தீங்க அப்படினா Chief Commercial cum Ticket Supervisor, Station Master, Goods Train Manager, Junior Account Assistant cum Typist, Senior Clerk cum Typist. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படினா லெவல் 5 and லெவல் 6 குள்ள இருக்கும். சோ இந்த போஸ்டிங்க்கு மட்டும் கிட்டத்தட்ட 8113 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாமே எங்க போய் அப்ளை பண்ணனும், எப்படி அப்ளை பண்ணனும் அப்படின்றது பாத்தீங்க அப்படினா நம்ம RRB வெப்சைட்ல மட்டும் தான் போய் நம்ம வந்து எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ண முடியும். அதுவும் பாத்தீங்க அப்படினா CEN 05 to 2024 அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். சோ அந்த இடத்துல தான் போய் நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ஓபன் ஆகும், என்னைக்கு க்ளோஸ் ஆகும், 14/9/2024ல ஓபன் ஆகும். அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ற டேட் வந்து 13/10/2024. ஏஜ் கிரைட்டீரியா பாத்தீங்க அப்படினா 18 to 36 இயர்ஸ் குள்ள இருக்குறவங்களுக்கு கண்டிப்பா இத நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படி இருக்கு. சோ லெவல் 5 and லெவல் 6 னு சொல்லிருந்தேன். லெவல் 5 க்கும் லெவல் 6 க்கும் பாத்தீங்க அப்படினா 29200 ஃபார் லெவல் 5, 35400 ஃபார் லெவல் 6. சோ இதுதான் வந்து இந்த கிராஜுவேட் லெவலுக்கான அப்ளிகேஷன். அதலாம மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். சோ இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸும் நீங்க வந்து நோட்டிஃபிகேஷன்ல டீடைலா கொடுத்திருப்பாங்க. யார் யார் இதுக்கு எலிஜிபிள், யார் இதுக்கு எலிஜிபிள் அப்படினு சொல்லிட்டு டீடைலா கொடுத்திருப்பாங்க. அதையும் நீங்க உள்ள போய் பார்த்துக்கலாம். பார்த்ததுக்கு அப்புறம் இத அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா அண்டர்கிராஜுவேட் போஸ்ட். அண்டர்கிராஜுவேட் போஸ்ட் என்ன நோட்டிஃபிகேஷன்ல இருக்கும் அப்படினா 06/2024 அப்படிங்கற நோட்டிஃபிகேஷன்ல தான் அண்டர்கிராஜுவேட்டோட இது இருக்கும். இதுக்குள்ள நீங்க இந்த நோட்டிஃபிகேஷன்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படினா இது எப்ப அப்ளிகேஷன் ஓபன் ஆகும் அப்படினா 21/9/2024 அப்ளிகேஷன் ஓபன் ஆகும். எப்ப க்ளோஸ் ஆகும் அப்படினா 20/10/2024ல க்ளோஸ் ஆயிடும். ஓகேங்களா? சோ அப்ளிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் முதல் நாளே கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல அப்ளை பண்ணிருங்க. லாஸ்ட் வீக்ல அப்ளை பண்ணலாம் அப்படினு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா சர்வர் ரொம்ப பிஸியா இருக்கும். கண்டிப்பா உங்களால லாஸ்ட் வீக்ல கண்டிப்பா பேமெண்ட் ஒண்ணி பண்ண முடியாது, இல்லடி உங்களால அப்ளை பண்ண முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும். அதனால ஃபர்ஸ்டே அப்ளை பண்ணிருங்க. ஓகே, இப்போ அண்டர் கிராஜுவேட்ல பாத்தீங்க அப்படினா டோட்டலா எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 3445 வேகன்சிஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ 3445 வேகன்சி இருக்கு. அதுவும் ஒரு 4 கேட்டகரியில கொடுத்திருக்காங்க. என்னென்ன கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், ட்ரெயின்ஸ் கிளர்க். இந்த ஒரு 4 கேட்டகரியில கிட்டத்தட்ட 3445 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதோட ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படினா 18 to 33 வயசு வரைக்கும் இருக்கவங்க இத நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு அப்புறம் இதுக்கும் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. சோ ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்திருக்கானோ அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் கண்டிப்பா நீங்க வந்து அப்ளை பண்ணனும். ஒருவேளை எனக்கு விஷன்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் ஒரு கோட் வச்சிருப்பாங்க. அந்த கிரைட்டீரியாக்குள்ள இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. இல்லைன்னா கண்டிப்பா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அவங்க செக் பண்ணுவாங்க. ஓகே, இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் நடக்க போகுது. ஓகேங்களா? சோ CBT டெஸ்ட் தான் நடக்கும். கண்டிப்பா வந்து ஆன்லைன்ல தான் எக்ஸாம் நடக்க போகுது. சோ என்ன மாதிரியான சென்டர்ஸ் இருக்கு, எங்கெல்லாம் எக்ஸாம்ஸ் இருக்கும், எங்கெல்லாம் வந்து வேகன்சிஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்ம இந்த இதுல பாத்துறோம். நம்மளுக்கு வந்து கண்டிப்பா சென்னையில் தான் இருக்க போகுது. ஸோ தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் நம்ம எங்கே போடுவோம், சென்னையில் தான் போடுவோம். ஆல்மோஸ்ட் எல்லா சிட்டிஸ்லையும் எங்கெங்க நம்மளுக்கு ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கோ அங்கே எல்லாமே கண்டிப்பா இந்த வேகன்சி ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 500 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீஸா வந்து போட்டிருக்காங்க. இதுல வந்து 400 rupees நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஒன்ஸ் நீங்க வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோ, ₹100. ஓகேங்களா? இது தவிர்த்து SC/ST, எக்ஸர்விஸ்மேன், PWBD, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் EBC, இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் ₹250 வந்து எக்ஸாம் ஃபீஸா வச்சிருக்காங்க. இதுல ₹250 என்ன பண்ணிடுவாங்க, ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸாமினேஷனுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றது பார்க்கறது. இதை தவிர்த்து இந்த ரெண்டு ரெக்ரூட்மெண்ட்மே எங்க இருக்கும் அப்படின்னா வெப்சைட்ல CEN 05/2024, CEN 06/2024ல அவைலபிளா இருக்கும். நம்ம நான் முதல் திட்டத்துக்கு கீழே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கோச்சிங் கொடுத்துருக்கோம். இப்போ கூட ரீசெண்டா ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் ஃபார் பேங்கிங், SSC அண்ட் ரயில்வே, இது 3த்துக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்காக அநேக நிறைய மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 21087 பேர் கிட்டத்தட்ட இந்த எக்ஸாமுக்காக, இந்த கோச்சிங்காக வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதுல இருந்து நாங்கள் டாப் மோஸ்ட் 1000 மாணவர்களை எடுத்து இவங்களுக்காக தங்குமிடம் உணவு இது எல்லாமே நாம வந்து ஃப்ரீயா கொடுத்து இந்த புரோகிராம் கொண்டு போயிட்டு இருக்கோம் சோ ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் இதுக்கு ஆர்வமா இருக்காங்க நீங்களும் இதே மாதிரி एग्जाम्स கிளியர் பண்ணனும் அப்படினா கண்டிப்பா அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய இதே என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கண்டிப்பா எழுதுங்க கிளியர் பண்ணுங்க வந்து இந்த கோச்சிங்கை ஃப்ரீயா எடுத்துக்கோங்க ஆல் தி பெஸ்ட்